ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கப்பு பச்சரிசியை வச்சு ஒரு 20-ல் இருந்து 25 அரிசி வடகம் எப்படி செய்யறது பார்ப்போம். ரெண்டே நாள் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும், நல்லா கிறிஸ்பியாக செமையாக இருக்கும். இந்த மாதிரி கலர் கலராக கூட உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா 12 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக ஆப்பமாவு அளவுக்கு நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி சேர்த்துட்டு மீடியமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பத்தலைனா லாஸ்ட்டு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பமாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஜாஸ்தி இருக்கக்கூடாது, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு வடகம் போடும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வந்து மாவு வந்து கலரி விட்டுக்கோங்க. ஜீரகம், எள்ளு அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். 2 கலர் வடகம் செய்கிறதுனால கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி நான் துருவி எடுத்திருக்கேன். இதோட ஜூஸை வந்து நான் மாவில் வந்து கலக்கிறேன். அதனால் 2 பிரித்து எடுத்துக்கிறேன். மாவை துருவின பீட்ரூட்டை இந்த மாதிரி வந்து வடிகட்டி வச்சு நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா பீட்ரூட்டோட ஜூஸ் வந்து அதில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து இந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு கலரில் வந்தால் போதும். அடுத்து ஒரு பாத்திரம், அலுமினிய பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நல்லா வந்து 1/4 பாகத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும். இந்த பாத்திரத்தை கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு 2 பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் டைம் மட்டும் எண்ணெய் லைட்டாக தடவி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த பிளேட்டை பேக் சைட் திருப்பி இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மாவை சுருட்டிங்க அப்போ மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெலிசாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். கொதிக்கிற தண்ணி மேலே ஃபஸ்ட்டு வெளிப்பக்கமாக மாவு தெரிகிற மாதிரி வேங்க. இந்த மாதிரி லைட்டாக வச்ச உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். பிளேட்டை வந்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வேக விடுங்க. நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு வந்து எடுக்க ஈஸியாக வரும். இப்போ ஒரு நல்ல தோசை கரண்டி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி திருப்புறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தோசை மாதிரி கூட நீங்கள் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனேவே திருப்பிடுங்க. திருப்பி ஒரு 1-2 நிமிஷம் வந்து நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இதை பிளேட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 10-15 வந்து ஊற்றி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு நல்ல ஒரு க்ளீனான துணியில் வீட்டு உள்ளேயே நீங்கள் வந்து காய வச்சுக்கோங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக காய வச்ச போதும். அடுத்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் கலந்து வச்சுருக்கேன். மாவையும் நம்ம ஊற்றி இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கலர் சேஞ்ச் ஆன உடனேவே நீங்கள் வந்து பிளேட்டை வந்து திருப்பி நல்லா ஒரு நிமிஷம் வந்து குக் பண்ண விடணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சரியாக வேகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கவே வராது. அதனால் நல்லா வந்து 1-2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஹார்ட் ஷேப்லேயும் நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. பிங்க்ன்றதுனால ஹார்ட் ஷேப் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதையும் ஊற்றி எடுத்தாச்சு. சூப்பராக நம்மளுக்கு வந்து எல்லா வடகமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடகம் எல்லாத்தையும் ஓவர் நைட் வந்து நீங்கள் வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சாலே போதும். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நல்லா காஞ்சிருக்கும். இதை வந்து திருப்பி வந்து ஒரு மதியானம் 1 நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெயில் படுற மாதிரி லைட் வெயில் இருந்தால் போதும். பால்கனியில் வச்சிங்கன்னா போதும், நல்லா சூப்பராக வந்து காஞ்சிரும். சின்ன பீஸ் போட்டிங்கனாலே நல்லா டெல்லி அப்பளம் மாதிரி நல்லா வந்து பெருசாக பொரிஞ்சு வரும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான வடகம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச 2 கலரையும் உங்களுக்கு வந்து நான் இங்கே பொரிச்சு காமிச்சிட்டேன். நீங்கள் வேணும்னா க்ரீன் கலருக்கு நீங்கள் பாலக்கீரையை கூட அரைச்சி ஊற்றிங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான வந்து வடகம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான வடகம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா காஞ்ச வந்து வடகத்தை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எத்தனை நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.